அனைவருக்கும் வணக்கம் ஏர் கண்டிஷனிங் துறை அப்படிங்கிறது இன்றைக்கி உலகளவில் வெப்பமயமாதல் காரணமாக நிறைய பேர் வந்து ஏர் கண்டிஷனிங் துறையில் வந்து ஈடுபாடு செலுத்தியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரங்களுக்கு பிறகு அமேசான் ஃப்ளிப்கார்ட் வந்த பிறகு நிறைய ஒரு மூணு கோடிக்கு மேற்பட்ட மார்க்கெட்டிங் தொழிலாளர்கள் வந்து வேலை இழந்த பிறகு இன்றைக்கி அந்த ஏர் கண்டிஷனிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துறை நிறைய வேலைவாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து வளரும் நகரங்கள் வளரும் பெரிய பெரிய ஸ்மார்ட் சிட்டி நகரங்கள் எல்லாமே இந்த ஏர் கண்டிஷனிங் துறைக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது ஏர் கண்டிஷனிங் துறையை பொறுத்த வரைக்கும் அந்த சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஆர்எஃப் அதாவது விஆர்வி இந்த வாய்ப்புகள் நிறைய பெரிய தொழிற்சாலைகள் மிகப்பெரிய ஷோரூம்கள் இங்கெல்லாம் வந்து தேவைகள் அதிகமாக இருக்குது பேங்கிங் செக்டார்ஸ் கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் ஏர் கண்டிஷனிங் துறைக்கான வரவேற்புகள் நிறையா இருக்குது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறேன் கோவை மட்டும் இல்லாமல் அகில இந்திய அளவிலையும் சரி தமிழக அளவிலையும் சரி ஏர் கண்டிஷனிங் துறைக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு குழு ஒரு அமைப்பு இயங்கிக்கிட்டு இருக்குது அது அக்கறக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதில் கோயம்புத்தூர் நகரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு செயல் தன்மையோட தலைவரோட நல்ல ஆளுமையின் கீழே சிறந்த ஒரு பொறுப்பாளர்களாக இன்றைக்கி இயங்கிட்டு வராங்க இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க இது இந்த உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து சந்தா செலுத்தி அதன் மூலமாக வரக்கூடிய தொகையினை பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு உதவி ஆறுதல் செய்கிறாங்க இப்படி பலவிதமான உதவிகளை செஞ்சுக்கிட்டு ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு நட்புறவோடு இன்றைக்கி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு தான் இந்த அக்கறக் அமைப்பு இது மற்ற அமைப்புகளுக்கெல்லாம் முன்மாதிரியாகவே திகழக்கூடிய அளவில் ரொம்ப சிறப்பான முறையில் செயல்படக்கூடியவங்க இந்த அமைப்பில் இருக்காங்க இந்த அமைப்பினுடைய செயல்பாடுகளே வந்து ம மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக கொள்ள முடியும் இந்த அமைப்பினுடைய ஒவ்வொரு செயல்பாடும் சிறந்த முறையில் இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப டெக்னீஷியன்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்குது இப்போ அமைப்பின் மூலமாக ரத்த தான முகாம்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே செய்துக்கிட்டு வராங்க கோயம்புத்தூர் நகரத்தில் இந்த அமைப்பு ரொம்ப எளிமையான முறையில் சிறந்த முறையில் செயல்பட்டு வர்றது மற்ற அமைப்புகளுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரிங்கிறத நம்ம உணர முடியும் இந்த ஏர் கண்டிஷனிங் துறையினுடைய வளர்ச்சி இவங்க கையில் தான் இருக்குது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க இந்த ஏர் கண்டிஷனிங் துறை இன்னும் மேலும் வளரணும்னா இன்னும் அதிகப்படியான ஒற்றுமையோடு எல்லோரும் சேர்ந்து இன்னும் பெரிய அளவில் செயல்பட்டால் வளர்ச்சி நிச்சயம் வாழ்த்துக்கள் நன்றி